நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பாயிண்ட் ஆஃப் சேலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு டூ அ ஃபினக்கல் ட்ரான்சாக்ஷன் த்ரூ பாயிண்ட் ஆஃப் சேல். உங்களுக்கு ஃபினக்கல் ட்ரைனிங் தனியாக இருக்கும், அதை ரொம்ப டீட்டெயிலாக தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினக்கில் பாயிண்ட் ஆஃப் சேல்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், ட்ரான்சாக்ஷன் பண்ணோன்னா அந்த கேஷ் எப்படி அட்ஜஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபினக்கில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் சேலில் உங்களோட கேஷ் பேலன்ஸ் அட்லீஸ்ட் 1 ருபி இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே மேலே 150 ருபீஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 1 ருபி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபினக்கில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபினக்கில் எங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 ரூபா பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபினக்கில் ஆக்சஸ் பண்ண முடியும். அங்கே பேலன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் ஃபினக்கில் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட 63,000 ருபீஸ் கேஷ் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபினக்கில் ஆக்சஸ் பண்ண போகிறேன். எப்படி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். மேலே பாருங்கள், 63,000 ருபீஸ் என்கிட்ட கேஷ் பேலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த கவுண்டரில் 63,000 இருக்குது. இங்கே ஃபினக்கில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதில் போஸ்டல் பேங்கிங் சர்வீஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இது ப்ரௌசரில் கனெக்ட் ஆகி உங்களோட ஃபினக்கில் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு கிளிக் லாகின். அதில் செலக்ட் ஃபின்கோர். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தனியாக பார்ப்பீங்க. இந்த ட்ரைனிங் தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட் வந்து ஃபினக்கில் ஒர்க் பண்ணால் எப்படி பாயிண்ட் ஆஃப் சேலில் கேஷ் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட கோர் ஏரியா இந்த ட்ரைனிங்கை பொறுத்தவரை, பாயிண்ட் ஆஃப் சேல் ட்ரைனிங்கை பொறுத்தவரை. ஸோ இப்போ நான் ஃபினக்கில் ஸ்க்ரீன் உள்ள லாகின் பண்ணியிருக்கேன். ஃபினக்கில் சிடிஎம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். சிடிஎம் அப்படிங்கிறது கேஷ் டெபாசிட் கேஷ் விட்ராயல் வாங்குறது. நான் இப்போ டெபாசிட் வாங்குறேன். சிடிஎம் மெனு மூலமாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் டெபாசிட் அல்லது விட்ராயல் வாங்கலாம். இப்போ நம்ம ஒரு டெபாசிட் வாங்க போகிறோம். என்டர் த அக்கௌண்ட் நம்பர், என்டர் த அமௌண்ட் 6500, கிளிக் போஸ்ட். அவ்வளோதான். ஸோ ஒரு டெபாசிட் வாங்கியாச்சு. ஸோ இப்போது நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக உள்ள ஃபினக்கல்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபினக்கல் ட்ரான்சாக்ஷன் கவுண்டர் நிறைய பேர் ஃபினக்கல் ட்ரான்சாக்ஷன் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லா ட்ரான்சாக்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேலில் சப்மிட் பண்ணால் போதும். இப்போ நான் இதை லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் ஒரே ஒரு ட்ரான்சாக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃபினக்கல் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபினக்கல் க்ளோஸ் பண்ணால் இது பாயிண்ட் ஆஃப் சேலோட ஸ்க்ரீனுக்கு வந்துடும். வந்திருக்கா? அதில் கிளிக் என்டர், அந்த கீழே ஒரு என்டர் பட்டன் இருக்குது பாருங்கள், கிளிக் என்டர். இப்போ மேலே 63,000 இருக்குது. நான் 6,500 ருபீஸ் வாங்கினதால் என்னோட பாயிண்ட் ஆஃப் சேல் கேஷ் பேலன்ஸ் 69,500 மாறணும், மாறுதான்னு பார்ப்போம். கிளிக் என்டர் சப்மிட். அந்த கீழே என்டர் சப்மிட் இருக்கு பாருங்கள், ரெண்டு ஒன்று தான். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள், காலையிலேருந்து நான் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய ட்ரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, கேஷ் பேலன்ஸோட சேர்ந்துருச்சு. இந்த 63,000 அப்படிங்கிறது இந்த ட்ரான்சாக்ஷன், இது போக நான் பாயிண்ட் ஆஃப் சேலில் பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாம் சேர்ந்தது தான். இதில் ஒரு 6,500 மட்டும் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 6,500 ருபீஸ் அட்ஜஸ்ட் ஆகாமல் நிற்குது. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் க்ளோஸ். நீங்கள் பண்ண வேண்டிய சப்மிட் க்ளோஸ், அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் கூட ஒன்று அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளிக் சப்மிட், கிளிக் க்ளோஸ். மேலே பாருங்கள், 63,000 இருக்குது கேஷ் பேலன்ஸ். இப்போ நான் இங்கே க்ளோஸ்னு கிளிக் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் க்ளோஸ் பட்டன். அதை க்ளோஸ் பண்ணோடனே என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். கிளிக் க்ளோஸ். மேலே பாருங்கள், 69,500. ஸோ உங்களோட நீங்கள் ஃபினக்கல் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர், ஆனால் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது ஒரு ஆஃப்லைன் சாஃப்ட்வேர். இருந்தாலும் ஆன்லைனில் பண்ண ட்ரான்சாக்ஷனோட கேஷ் பேலன்ஸும் உங்களோட ஆஃப்லைன் சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரெண்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது உங்ககிட்ட 1 ரூபாயாவது பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபினக்கில் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கணும். ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் 5,000க்கு மேலே விட்ராயல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5,000க்கு மேலே விட்ராயல் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் அதை வெரிஃபை பண்ணும்போது தான் உங்கள் கேஷ் பேலன்ஸ் எஃபெக்ட் ஆகும். அது வரைக்கும் கேஷ் பேலன்ஸ் எஃபெக்ட் ஆகாது.
உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 3000 ரூபா டெபாசிட் வாங்குறீங்க, ஒரு 10000 ரூபா டெபாசிட் வாங்குறீங்க, டெபாசிட்டுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் எவ்வளோ டெபாசிட் வாங்கினாலும் உடனே அந்த கேஷ் பேலன்ஸ் வந்து ரீஸ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 6500 ரூபீஸ் வாங்கினோம், வாங்கினோடே கேஷ் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்போது டெபாசிட்டுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் ஃபினக்கில் நீங்கள் போய் டெபாசிட் வாங்கின உடனே உங்களோட கேஷ் பேலன்ஸ் ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி விட்ராயல் 5000க்கு கம்மியாக நீங்கள் தர விட்ராயல் பாயிண்ட் ஆஃப் சேலில் உடனே அது பேலன்ஸை கம்மி பண்ணிடும். பட் 5000க்கு மேலே இருக்கக்கூடிய விட்ராயல் சூப்பர்வைசர் எப்போ வெரிஃபை பண்ணுறாரோ அப்போ தான் அந்த கேஷ் பேலன்ஸில் அது குறையும். அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணும்போது பாயிண்ட் ஆஃப் சேல் பிஏ ஃபினக்கில் லாகின் பண்ணி இருந்தால் மட்டும்தான் சூப்பர்வைசரால் வெரிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு போயிருக்கீங்க, லஞ்ச் பிரேக் போன டைமில் சூப்பர்வைசர் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறாரு. 5000 கம்மியாக இருக்கிறதெல்லாம் வெரிஃபை ஆகிடும். 5000க்கு மேலே இருக்க ட்ரான்சாக்ஷன் வெரிஃபை பண்ணும்போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும். அக்கௌண்ட்டில் பார்த்தா அக்கௌண்ட்டில் ஃபண்டு போதுமான பேலன்ஸ் இருக்கும். ஆனால் ஏன் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு சொல்லுது அப்படின்னா, இன்னும் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் பிஏ லாகின் ஆகலை. பாயிண்ட் ஆஃப் சேல் பிஏ கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படிங்கிறது ஆன்லைன் சாஃப்ட்வேரான ஃபினக்கில் தெரியல. இப்போது நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் பிஏ நீங்கள் திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஃபினக்கில் லாகின் பண்ணி பாயிண்ட் ஆஃப் சேல் லாகின் பண்ணி பாயிண்ட் ஆஃப் சேல்லேருந்து ஃபினக்கில் ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த கேஷ் பேலன்ஸ் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்ருக்கும். இப்போது சூப்பர்வைசர் அதை வெரிஃபை பண்ணார் அப்படின்னா உடனே கேஷ் பேலன்ஸ் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் சேலில் குறையும். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சிபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் இன் ஃபினக்கில். இந்த ஃபினக்கில் பற்றின டீட்டெயில்டு ட்ரைனிங் உங்களுக்கு தனியாக இருக்கும். அது நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி, அப்போ தான் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூசர் ஐடி, ஃபினக்கில் லாகின்கான யூசர் ஐடி கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, பாயிண்ட் ஆஃப் சேல்லேருந்து சிபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணினா கேஷ் பேலன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்க. இதே மாதிரி தான் உங்களோட மெக்கானிக் ட்ரான்சாக்ஷனும், அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் இதில் ஃபைனான்ஸ்னு கிளிக் பண்ணுவீங்க, அதில் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னு இருக்குது பாருங்கள், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெக்கானிக் ட்ரான்சாக்ஷனுக்கு போகும். போஸ்டல் பேங்கிங் சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிபிஎஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு போகும்.